யாஹா சேனலோட ரீசன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் யார்கிட்ட பேச போறோம்? 4019 இல்லை, முன்னாடி உள்ள ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், ஜவஹர் சேனல்ல இருந்து கால் பண்ணியிருக்கோம் சார், ஒரு நேரலை நிகழ்ச்சிக்காக. கழியமுதன் சார் உங்க கூட இணைஞ்சிருக்காரு சில கருத்துக்களை கேட்கறதுக்காக. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். ஐயா கொரோனா அடுத்தது என்னங்கய்யா? சரிங்க சரிங்க ஐயா, மருத்துவம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு உள்ள நம்ம சூழ்நிலையில் அடுத்து மனித நகர்வுகள், மனிதத்துடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்கணுங்கய்யா? அதாவது இப்போ கொரோனா வந்து நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய ஊடகங்கள் வழியாகவும் சமூக வலைத்தளங்கள்லையும் பார்க்குறோம். மக்கள் ஒவ்வொருத்தரும் பதிவு செய்கிறாங்க. பொதுவாக அந்த கொரோனா அப்படிங்கிறது அந்த கிருமிகள் பொறுத்த வரைக்கும் அது உயிரற்ற ஒரு ஜடம் தான். சரிங்க. அது வந்து ஒரு புரதத்தினாலையும் கொழுப்பு படிவத்தினாலும் படிந்து பரிசோதனை கூடத்தில் தயார் செய்யப்பட்ட ஒன்று தான். சரிங்க. அது வந்து இப்ப உண்மை வெளியாகிட்டது. எங்கிருந்து வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கிருமிகள் வந்து தோல்ல பட்டாலும் சரி, சரிங்க, அல்லது மூக்கு தொண்டை வழியாக போய் உடனே நெஞ்சு நுரையீரலை பாதிச்சு நுரையீரலையும் தின்னுடுது, மத்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பாதிக்குது, மூளையும் பாதிக்குது, உயிருக்கு ஆபத்து பண்ணுது. அதே நேரத்துல ஒரு முக்கியமான கருத்து இப்ப அண்மையில பேசப்படுது, கொரோனா வியாதி அப்படிங்கிறது வெளிப்பாடுகள் தெரியாமையே இருந்தாலும் கூட, உதாரணம் தொண்டை உறுத்தல், எரிச்சல், மூச்சு இறைப்பு, இழப்பு விடுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாம அவர்களை சோதனை செய்யும் பொழுது நன்றாக இருக்கக்கூடிய ஒருவருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்குது இப்ப அண்மையில. அதனால நமக்கு எந்த தொந்தரவுமே இல்லை, அதனால நமக்கும் கொரோனாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம மக்கள் நினைக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. சரிங்க. ரெண்டாவது வந்து நாம சோப்பு போட்டு நல்லா கையை கழுவிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் ரொம்ப நார்லாம் போட்டு தேய்ச்சி கையை கழுவுறதா கேள்விப்பட்டேன். அது தவறு. ஏன்னா அந்த தோல்ல ஏற்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சிறு சிராய்வு காயங்கள் மூலம் கூட இந்த கொரோனா வைரஸ் வந்து உள்ள போய் அது உடனடியா வியாதியை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒருத்தருக்கு கொரோனா வியாதி பாதிச்சதுன்னா அது 12 நாள்ல இருந்து 21 நாள் வரைக்கும் எப்ப வேணாலும் அது பாதிக்கலாம். அல்லது நம்முடைய உடம்புடைய இயற்கையான எதிர்ப்பு சக்தி மூலமே நமக்கு வெளிப்பாடுகள் தெரியாமையே அது அழிக்கப்பட்டுக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சரிங்க. இப்ப வந்து நமக்கு வந்து 3 அப்படிங்கிற ஒரு தேதியை நம்ம குறிச்சிருக்கிறோம். குறிச்சிருந்தாலும் கூட இந்த கொரோனா கிருமிகள் மனிதனுடைய உடம்புக்குள்ள இருந்து அது வந்து முழுமையா எல்லா மனிதனுடைய உடம்புல இருந்தும் அது முழுசும் வெளியே போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு முடிவு கட்ட முடியாத சூழல் இருக்குது. அதாவது 3 அது குறைஞ்சிடலாம், ஆனாலும் கூட அந்த கிருமிகளின் தாக்கம், வைரஸினுடைய தாக்கம் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு சொல்ல போனா இந்த ஆண்டு முழுமையே இருக்கும், அல்லது குறைஞ்சபட்சம் செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அவருடைய ஆராய்ச்சியிலே முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால நாம வந்து ஒருவேளை நாம ஓரளவுக்கு நல்ல கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டோம், இப்ப இந்த மாதத்தோட முடிச்சு அடுத்து 3 கொஞ்சம் தளர்வுகள் செஞ்சா உடனடியா நம்முடைய மக்கள் செய்யக்கூடிய தவறு, கூட்டம் சேர்த்துவாங்க, எல்லாம் ஒன்னா ஓடுவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, எல்லா கூட்டங்கள் கூட்டி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே மறுபடியும் கூட அந்த கொரோனா கிருமிகள் ஃப்ளாரப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவது கூட மறுபடியும் அது வந்து நீடித்து நமக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறத ஒரு பெரிய உண்மையை நம்ம மனசு வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப சைனாவிலேயே எங்களது கொரோனா பாதிப்பு மிகவும் குறைந்து விட்டது, ஆல்மோஸ்ட் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிவிட்டு எல்லா தொழிற்சாலைகள் எல்லாமே தொடங்கப்பட்டு தளர்வுகள் செய்த உடனேயே இந்த 2 மறுபடியும் கொரோனாவுடைய தொற்று அங்க சைனாவில மீண்டும் பரவி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற செய்தி வந்துட்டு இருந்து. சரிங்க. இப்ப மத்தபடி நாடுகள் உதாரணமாக இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து அல்லது இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பெருமளவுல பாதிக்கப்பட்டு சுமார் குறைஞ்சபட்சம் 1.5 மக்கள் இப்ப இறந்து இருக்கிறாங்க. இதுல
பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு 25 லட்சத்துக்கு பக்கமா, 4 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா பாதிப்புங்கிறது இது சோதனை செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய ஒரு எண்ணிக்கையை ஒழிய, நிறைய தொற்று இருப்பவர்கள் இன்னும் சோதனை செய்யப்படவில்லை. அதனால ஸ்கிரீனிங் எல்லாருக்கும் ஒரு மாஸ்டர் ஸ்கிரீனிங் எப்படி நம்ம HIVக்கு செஞ்சோமோ அது மாதிரி செஞ்சா இன்னும் கட்டாயமா என்னுடைய கணிப்பு 50 லட்சம் பேருக்கு மேல தொற்று இன்னைக்கு பாதிச்சிருக்கும். அதனால நாம இந்த தொற்று ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாட்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதனால நம்ம அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, வெளியே போனா மாஸ்க் பயன்படுத்திக்கிறது, மற்றபடி இந்த பழக்க வழக்கங்கள் குறிப்பா பீடி சிகரெட் மதுபானங்கள் அதிகம் பயன்படுத்துது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எதிர்ப்பு சக்திகள் குறையும். குறிப்பா ரத்த கொதிப்பு இருப்பவர்கள், சர்க்கரை இருப்பவர்கள், கொழுப்பு படிவு இருப்பவர்கள், அதிகப்படியான உடல் பருமன் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த தொற்று வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்கிறத நம்ம மக்கள் உணர்ந்து அவர்கள் இன்னும் ஒரு 2 மாதங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த தனிமைப்படுத்துதலை நம்ம கட்டாயம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு செய்து கொண்டு இருக்க வேண்டும். மாஸ்க் இல்லாம எங்கேயும் வெளியே போக கூடாது. அந்த எல்லா எண்ணங்களையும் நம்ம மனசுல வச்சு இது வந்து முடிவுக்கு அண்மையிலேயே வரக்கூடிய ஒரு வியாதியாக நாம் நினைக்காம இது தொடரக்கூடிய வியாதியாக மனசுல வச்சுக்கிட்டு நாம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுதான். அதே நேரம் நம்முடைய உடம்புடைய எதிர்ப்பு சக்தியினுடைய அடிப்படையில தான் இந்த கிருமிகளுடைய தாக்கம், அதனுடைய வேகம், அது உள்ள நோய்களை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் எல்லாம் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளாக நல்ல சத்துள்ள காய்கறிகள், கனிவைகள், குறிப்பா வந்து நம்ம ஏலக்காய், இஞ்சி, வெங்காயம், மற்றபடி நல்ல கீரை வகைகள், குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்டர் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய பழம், ஒரு பழம் இப்ப ஏற்காடுல நிறைய விளையுது, அந்த பழம் வந்து நல்ல எதிர்ப்பு சக்தியில உருவாக்குது. அது வைரஸ் சைடு வைரஸ் கிருமிகள் அழிக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். காஃபியை விட டீ ஓரளவுக்கு காலையில் மாலையில் சாப்பிடுவது மிகச்சிறந்தது. சைனா பூரா பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிப்பது என்பது இந்த தேநீர் இலைகளை போட்டு கொதிக்க வச்ச தண்ணி தான் அவங்க பாட்டில ஊத்தி எங்கேயுமே எடுத்துட்டு போவாங்க. தொடர்ந்து வெறும் தண்ணீர் குடிப்பது என்பது அவர்கள் அந்த தேநீர் இலைகளினால் எந்த சக்கரை பால் எதுவுமே கலக்காம வெறும் தண்ணீரை குடிப்பது என்பது ஒருவேளை அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்திகள் இருந்ததுனாலதான் அவ்வளவு அதிகமான ஊகான இடங்கள்ல இருந்து பரவினா கூட சீக்கிரத்துல அவங்க கட்டுப்பாட்டுக்கு மீண்டு வர முடிஞ்சு. அதனால நாம அதெல்லாம் மனதில் நிறுத்தி கொண்டு இவைகளை நம்ம தவிர்ப்பது என்பது கட்டாயம் முடியும். நம்முடைய முயற்சிகளை நாம் தொடர்ந்து நீடிச்சு இன்னும் 2-3 மாதங்கள் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து. நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றி. எல்லாருக்கும் ஜவஹர் டிவி நேயர்கள் அனைவரும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம். இப்போ பார்த்த மாதிரி வீடியோஸ் மேலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஜவஹர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க.